Okay, last class we started a fourth unit and PL bar SQL na enna paathom. It is a procedural nu solalam, programming nu solalam. SQL la irukkudiya database query language kuda nama programming ayum ulla kalakkom, so that programming instructions vandha nama database la execute panikka mudiyumgradha basic introductions paathom. And idha vandha oru programming language appdi nama solradanaala we have to use similar data types, variables, அதெல்லாமே மத்த லாங்குவேஜஸ் இருக்க மாதிரியே இங்கேயும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறப்போ எந்த இடத்துல அந்த டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மற்ற லாங்குவேஜஸ்ல வேரியபிள்ஸ் யூஸ் பண்ற இடத்துல தான் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட் ஐ அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்ட் இஸ் கால்ட் அஸ் அ டேட்டா டைப் அண்ட் ஐ இஸ் கால்ட் அஸ் அ வேரியபிள். I is called as a variable, இல்லையா? So on the I அப்படிங்கிற variable store பண்ணக்கூடிய value வந்து நீங்க என்ன data type ல சொல்லியிருக்கீங்கன்னா int அப்படிங்கறது சொல்லியிருக்கீங்க. மற்ற லாங்குவேஜஸ்ல என்ன கான்செப்ட் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். That is the information is transmitted between a PL bar SQL program and the database through variables. So நம்ம எழுதக்கூடிய அந்த programming statement இருக்கக்கூடிய PL bar SQL programக்கும் இந்த databaseக்கும் இந்த variables வழியா தான் information will be passed. So இந்த data type என்ன பண்ணுதுன்னா it decides the type of value that can be stored in a variable. Already சொன்ன மாதிரி i அப்படிங்கறது integer type அப்படினு சொல்றது இந்த data type தான் வந்து decide பண்ணது. Each constant in a variable in the program needs a data type. Program இருக்க கூடிய constant ஆ இருக்கட்டும் variable ஆ இருக்கட்டும் எதா இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு data type தேவை. So அது என்ன type கூட associate ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து இந்த SQL ல பொறுத்த வரைக்கும் database columns ஆ base பண்ணி இருக்கலாம், இல்ல ஜெனரிக் நம்பரா பிஎல் பார் எஸ்கியூஎல் நம்பர்ங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறதுனா இந்த பிஎல் பார் எஸ்கியூஎல் டேட்டா டைப் பார்க்க போறோம். ஸோ இந்த வேரியபிள்ஸ் அப்படிங்கறத வந்து இந்த பிஎல் பார் எஸ்கியூஎல் ஹவ் வில் பி ஹேண்டிலிங் அப்படின்னா, ஹோப் யூ ரிமெம்பர் த பிளாக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிஎல் பார் எஸ்கியூஎல். டிக்ளரேஷன் செக்ஷன், எக்ஸிக்யூஷன் செக்ஷன் அண்ட் எக்ஸப்ஷன் செக்ஷன் மூணு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா. அதுல வந்து டிக்ளரேஷன் செக்ஷன் அப்படிங்கிற இடத்துல தான் யூ வில் டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் அ வேரியபிள். அதோட நேம்லயே இருக்க மாதிரி டிக்ளரேஷன்ங்கிறது வந்து அந்த இடத்துல தான் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டபிள் செக்ஷன் இந்த நேம் இருக்க மாதிரியே இந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு ப்ராசஸிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இட் வில் பி அலோகேட்டட். மீனிங் தட் யூ வில் அசைன் நியூ வேரியபிள்ஸ், யூ வில் பாஸ் அ பர்டிகுலர் வேல்யூஸ் டு தட் பிளாக்ஸ் டு பாராமீட்டர்ஸ் view results, இதெல்லாமே வந்து இந்த எக்ஸிக்யூட்டபிள் செக்ஷன்ல தான் பாப்பீங்க. ஸோ வேரியபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பிஎல் பார் எஸ்கியூஎல் அப்படிங்கிற பிளாக் ஸ்ட்ரக்சர்ல இந்த ரெண்டு பிளாக்ல தான் யூஸ் பண்ணுவோம், இந்த செக்ஷன்ல தான் யூஸ் பண்ணுவோம். டிக்ளரேஷன் செக்ஷன்ல டிக்ளேர் பண்ணிட்டு எக்ஸிக்யூட்டபிள் செக்ஷன்ல அந்த வேரியபிளை ப்ராசஸிங் குள்ள கொண்டு வருவோம். ப்ராசஸிங் இன் சென்ஸ் அதுக்கு நியூ வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணலாம், வேல்யூஸை பாஸ் பண்ணலாம், அது ப்ரோசஸ் பண்ணி அவுட்புட் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை வந்து அவுட்புட் வேரியபிள்ஸ் வழியா வியூ பண்ணலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, PL bar SQL variables ஒரு டைப், நான் PL bar SQL variables இன்னொரு டைப். ஸோ PL bar SQL variables எடுத்துட்டீங்கன்னா here you can say of four types. First one is scalar, second comp. எல்லாத்துக்குமேவா? ஓகே, PL bar SQL variables அப்படிங்கிறப்போ first type is scalar, second one is composite, third one is reference and fourth one is LOB, large object. இந்த நாலு தான் வந்து PL bar SQL ஓட variables னு சொல்றோம். non PL bar SQL variables ங்கறப்போ it can call it as bind variables and post variables. இந்த ரெண்டையும் வந்து non PL bar SQL variables னு சொல்லலாம். so scalar type அப்படிங்கறது the first type எடுத்துக்கலாம். போ so இந்த scalar அப்படிங்கறதோட meaning என்னன்னா, it hold only a single value. single value மட்டும் hold பண்ணிருக்கிறது scalar data type. it does not have any internal component. அது வந்து சிங்கிளா தான் இருக்கும், அது கீழே சப்டிவிஷன்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இட் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு ஃபோர் கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேரக்டர், செகண்ட் ஒன் இஸ் நம்பர், தேர்ட் இஸ் டேட் அண்ட் ஃபோர்த் இஸ் பூலியன். இதுதான் வந்து ஃபோர் ஸ்கேலார் டேட்டா டைப்ஸ். இப்போவும் வாய்ஸ் பிரேக் ஆகுதாமா? ஓகே ரைட். ஸோ ஸ்கேலார் டேட்டா டைப்ஸ்ங்கிறது ஃபோர் டைப்ஸ். ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபெமிலியர் ஆன கேரக்டர், நம்பர், டேட், பூலியன் தான் வந்து இந்த ஃபோர் டைப்ஸை நம்ம சொல்லலாம்.
சோ இதுல நெக்ஸ்ட் டைப் ஆனா இந்த காம்போசிட் PL bar SQL ஓட செகண்ட் டைப் ஆன காம்போசிட் வேரியபிள் எடுத்துட்டீங்கன்னா இது நேம்ல சொல்ற மாதிரி காம்போசிட் காம்பினேஷன் இதுக்குள்ள வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் உள்ள கலந்துருக்கும் சோ இந்த காம்போசிட்ட வந்து 3 டைப்ஸ் ஆ பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் யூ கால் இட் அஸ் ரெக்கார்ட் செகண்ட் ஒன் இஸ் டேபிள்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பி அரேஸ் இதெல்லாம் உங்களுடைய அடுத்த யூனிட்ல நீங்க படிப்பீங்க காம்போசிட் டேட்டா டைப்ஸ் இன் PL bar SQL ஒரு தனி ஏரியா சோ இந்த மூணு வந்து காம்போசிட் டேட்டா டைப்ஸ் னு சொல்றோம் சோ நான் அடுத்த ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அக்கர் இன் ஆர் சிலபஸ் ஒரு டைப் மட்டும் தான் கவர் பண்ணிருக்காங்க எல்லோ பை லார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ் என்னங்கறது இப்ப நம்ம பார்க்கலாம் சோ ஸ்கேலரோட டேட்டா டைப்பான கேரக்டர் நம்பர் டேட் பூலியன் பத்தி என்னங்கறத பிரீஃபா பார்க்கலாம் சோ கேரக்டர் கேரக்டர் இன் த சென்ஸ் வேரியபிள் வித் கேரக்டர் டேட்டா டைப் கேன் ஸ்டோர் டெக்ஸ்ட் கேரக்டரை வச்சு நம்ம என்ன யூஸ்வலா ஸ்டோர் பண்ணுவோம் டெக்ஸ்ட் தான் ஸ்டோர் பண்ணுவோம் அந்த டெக்ஸ்ட்ல இன்க்ளூட் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கலாம் கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா அந்த மாதிரியான பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம இந்த கேரக்டர்ஸை வந்து மேனிபுலேட் பண்ணலாம் அந்த கேரக்டர் டேட்டா டைப்னாலே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச எஸ்கியூஎல்ல தெரிஞ்ச அதே கேரக்டர் அண்ட் ஸ்கொயர் கேரக்டர் பட் இங்க கொஞ்சம் அதுல சில வெர்ஷன்ஸ் ஆட் ஆயிருக்கும் சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஆட் ஆயிருக்கும் ஸோ கேர் டேட்டா டைப் ஃபிக்ஸ்டு லென்த் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இந்த பர்டிகுலர் கேரக்டர் டேட்டா டைப் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த லென்த் வந்து இட் வில் பி பிட்வீன் 1 and 32,767 அலவபிள் லென்த் வந்து 2000 தான் பட் வந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடிய லென்த் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கலாம் இஃப் யூஸர் டு நாட் ஸ்பெசிஃபை லென்த் ஃபோர் வேரியபிள் டிஃபால்ட் லென்த் வந்து 1 தான் இந்த இனிஷியல் 1 இருக்கே தட் வில் பி அசைன்ட் ஆனால் டேட்டா பேஸ் லிமிடேஷன் சைஸ் வந்து 2000 கேரக்டர்ஸ் பை டிஃபால்ட் யாருமே 2000 கேரக்டர்ஸ் வரைக்கும் 20 கேரக்டர்ஸ் மாதிரி யாருமே தாண்டது இல்லை பட் அதோட சைஸ் அலவபிள் வந்து 2000 கேரக்டர்ஸ் And user will have to find a substring longer than the length of the column. And the many functions, substring functions, we will implement. Another point for you, character type is not storage efficient, but it is performance efficient. Character data type use pannu appadina storage purpose la vandu konja disadvantage da. Ana performance valila it is very efficient. So this is the character data type oda points. Next one is varchar 2. Ungalku already therinja mari var na variable length. வேரியபிள் லென்த் இந்த கேரக்டர்னா ஃபிக்ஸ்டு லென்த்ங்கிற மாதிரி வேர் கேரக்டர்னா வேரியபிள் லென்த் ஃபிக்ஸ்டு லென்த்னா ஃபிக்ஸா சைஸ் வச்சுக்கோம் வேரியபிள் லென்த்னா சைஸ் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ ஆரக்கிள் டேட்டாபேஸ்ல வேர் கேரக்டர் 2 அப்படிங்கிற ஒரு டைப்பை நீங்கள் கால் டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா இட் கேன் டேக் ஒன்லி 4000 கேரக்டர்ஸ் 4000 கேரக்டர்ஸ் தான் எடுத்துக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கோ இந்த கேரக்டர் 20 அண்ட் வேர் கேர் 20 அப்படிங்கிற இந்த ரெண்டு டேட்டா டைப்பு டிக்ளேர் பண்ணி அதுக்கு வேல்யூ ஆரக்கிள் 99 அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் பண்றோம் இந்த ஆரக்கிள் 99 அப்படிங்கிற இந்த வேரியபிள் ஸ்டோர் பண்றோம்ங்கிறப்போ ஸ்ட்ரிங்ல வந்து 15 கேரக்டர்ஸ் லாங் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஸோ 20 இந்த சைஸ் வச்சிருக்கிறதுனால மிச்சம் இருக்கக்கூடிய ஃபைவ்க்கு வந்து இந்த கேரக்டர் 20 ஃபைவ் ஸ்பேசஸ் வந்து ஃபைவ் ஸ்பேசஸால முன்னாடி ஃபில் பண்ணீங்க ஆனால் அதே சமயத்தில் வேர் கேர் 2 வந்து ஃபைவ் ஸ்பேசஸ் எல்லாம் நீங்கள் வந்து போட வேண்டியதில்லை பிகாஸ் நீங்கள் இங்கே என்ன 15 இருக்குன்னா இந்த 15 மட்டும் வேர் கேர் 20 எடுத்துட்டு அந்த ஃபைவ் வந்து ஃப்ரீயாக விட்டுரும் அதுதான் வேர் கேரோட பெரிய அட்வான்டேஜஸ்ன்றத எஸ்கியூஎல் படிக்கிறப்பவே நான் சொல்லியிருப்பேன் ஞாபகப்படுத்தி பாருங்க 20 சைஸ் நீங்கள் இந்த இடத்துல என்னதான் 20 இங்கே அலோகேட் பண்ணினாலும் இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் மிச்சம் இருக்கக்கூடியது வந்து அந்த ஃபைவ் ஸ்பேசஸை பேக் பண்ணியே ஆகணும் ஆனால் வேர் கேர் 2 எடுத்துட்டீங்க அப்படின்னா 15 கேரக்டர்ஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணிக்கும் கண்டிப்பாக பேக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அந்த ஃபைவ் ஸ்பேஸஸும் மற்ற பர்பஸ்ஸை யூஸ் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி வேர் கேர் 2 இருக்கு அதே மாதிரி மற்ற டேட்டா டைப்பான லாங் ரா லாங் ரா இந்த மாதிரியான டேட்டா டைப்ஸும் இட் இஸ் அவைலபிள் கேரக்டர் டேட்டா டைப் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்பர் PL bar SQL இஸ் நியூமரிக் டேட்டா டைப்ஸ் நம்பர்ஸ் எடுத்தீங்கன்னா நிறையா இருக்கு பைனரி இன்டீஜர் இதோட சைஸ் வந்து இந்த பில்லியன் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ பில்லியன் எடுத்துக்கலாம் இன்டீஜர் இன்ட் ஸ்மால் அண்ட் பாசிட்டிவ் இது எல்லாமே எடுத்துக்கலாம் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது வந்து எப்படி வந்து ஹோல் நம்பர்ஸ் இருக்க மாதிரி இங்கேயும் டெசிமல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் டெசிமல் நம்பர்ஸ்க்கு நம்பர் டெசிமல் டெசிமலோட ஷார்ட் கட் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் ஃப்ளோட் ரியல் டபுள் பொசிஷன் இந்த மாதிரி மற்ற டேட்டா டைப்ஸோட மெயின் ரீசன் ஆஃப் ஒர்க்கிங் நேச்சர் என்னவோ அதே தான் PL bar SQL சப்போர்ட் ஆகும் ஸோ நம்பர் டேட்டா டைப் வந்து ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் டெசிமல் அப்படிங்கிறதுக்கும் யூஸ்வலாக அப்ளை ஆகுறது தான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேணும்னா தான் நம்ம இந்த சைடுக்கு போகிறோம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டெசிமல்னா அங்கே போகிறோம் அண்ட் அக்யூரசி வந்து 38 டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் அக்யூரசி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நம்பரில் எடுத்துட்டீங்கன்னா யூ நோ வாட் இஸ் மை ப்ரெசிஷன் அண்ட் வாட் இஸ் மை பேஸ் ஸ்கேல் ப்ரெசிஷன் அப்படிங்கிறது டோட்டல் டிஜிட்
எவ்வளவோ அத ப்ரெசிஷன் கொடுக்கிறது. ஸ்கேல்னா டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன கொடுக்குறீங்களோ அது ஸ்கேல்னு சொல்லுவோம். சோ பி அப்படிங்கறது ப்ரெசிஷன், ஹோல் நம்பர் எடுத்துக்கும், எஸ்ங்கறது ஸ்கேல், டெசிமல் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3,2 அப்படினு கொடுக்கறனா அந்த ஹோல் சைஸ் வந்து 3 வேணா ஃபைன் வெச்சுக்கலாம். 5,2 னு கொடுக்கறனா இந்த நம்பர் இப்படி தான் இருக்கும். 3 பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னா 2,00 னு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கலாம். சோ பிங்கறத இட் டினோட்ஸ் ஹோல், ஹோல் டிஜிட். 3+4+5 டிஜிட் அப்படிங்கறத சொல்றது ப்ரெசிஷன். ஸ்கேலிங்கிறது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சொல். நெக்ஸ்ட் டைப் இஸ் பூலியன். பூலியன்னா ஆல்ரெடி டிஜிட்டல்ல படிச்சிருப்பீங்க. இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ஒன்லி ஆர் இட் இஸ் கோயிங் டு ப்ராசஸ் ஒன்லி த வேல்யூ தட் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ங்கறத மட்டும் எடுத்து ப்ராசஸ் பண்றதுதான் வந்து பூலியன். கண்டிப்பா இது வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றதுனால இதை கேரக்டர் நினைச்சிட்டு இது கூட சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும், லைக் கேரக்டர் அண்ட் டேட் வேல்யூஸ்ங்கிறது கிடையாது. சோ டேட்டா டைப் ட்ரூ வேல்யூ ஃபால்ஸ் வேல்யூ அப்ளைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட்டா டைப் இஸ் டேட். டேட் டைப் வந்து பாத்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் இன்ஃபர்மேஷன் பிஎல் பார் எஸ்கியூஎல் ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிபிக் ஃபார்மேட் இருக்கு, பிகாஸ் 7-byte ஃபார்மேட்ல தான் இந்த பர்டிகுலர் டேட் வந்து எப்பவுமே ஸ்டோர் ஆகும். என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குல வச்சிருப்பீங்க அப்படின்னா century, year, month, day, hour, minute, second. இந்த information எல்லாமே இந்த date formatல store பண்ணிருக்கோம். another data typesங்கிறதுக்குள்ள தான் இந்த LOB வருது. that is முன்னாடி PL bar SQL ஓட variables 4 types ஆன scale, composite, reference and LOB. அந்த LOB so reference அப்படிங்கறப்போ national language supportங்கற NLS data type வந்து இதை வந்து refer பண்ணிக்கலாம். and national language support அப்படிங்கறதுனால அந்த n கொடுக்கக்கூடிய மல்டிபிள் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பைட்ஸ்ங்கிறதுனால கேரக்டருக்கு முன்னாடியும் பேர் கேரக்டருக்கு முன்னாடியும் என் அப்படிங்கிறத என்எல்எஸ் டேட்டா டைப்ங்கிறதுக்காக நம்ம ரெஃபர் பண்ணோம். அண்ட் எல்ஓபிங்கிறப்போ நேம் இட் சப்போர்ட்ஸ் லார்ஜ் ஆப்ஜெக்ட் பைட். லார்ஜ் ஆப்ஜெக்ட் டேட்டா பைட் அப்படிங்கிறப்போ நேம்லயே சொல்லுவது இட் இஸ் கோயிங் டு ஸ்டோர் லார்ஜ் வேல்யூஸ் ஆஃப் கேரக்டர் ரா பைனரி. என்ன வேணாலும் லார்ஜா ஸ்டோர் பண்றது. பிகாஸ் அங்க நீ அப்படியே பார்த்த வரைக்கும் சைஸ் வந்து MB-ல கூட வரல, பட் இங்க வந்து LOB-ல வந்து இட் அலோஸ் 4 GB ஆஃப் டேட்டா. 4 GB வரைக்கும் இங்க டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல வந்து B அப்படின்னா இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லார்ஜ் பைனரி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி டேட்டாபேஸ். அண்ட் C-ங்கிறப்போ கேரக்டர் டேட்டா, அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். B log and C log அப்படிங்கிறப்போ லார்ஜ் டேட்டா தட் இஸ் ரிலேட்டட் டு பைனரி ஆப்ஜெக்ட் அண்ட் தட் இஸ் ரிலேட்டட் டு கேரக்டர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்றதுக்காக இந்த LOB டேட்டா டைப் யூஸ் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே டேட்டா டைப். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன். ஒரு வேரியபிள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்குள்ள யூஸ் பண்ணுறோம்னா இட் ஷுட் பி டிக்ளேர். ஸோ வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பிளாக் ஸ்ட்ரக்சர்னு பார்த்துருக்கிறதுனால அந்த டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் வந்து அந்த பிளாக்குள்ளது தான் லோக்கலாக இருக்கும். ஸோ அதோட நேம்ஸ் வந்து 30 characters லாங்காக இருக்கலாம், ப்ளஸ் இட் ஷுட் பிகின் வித் அ கேரக்டர். டிக்ளரேஷன் வந்து டேபிள் இருக்க மாதிரியே தான் இருக்கும். நேம் கொடுத்துட்டு தென் டேட்டா டைப் தென் த செமிகோலன். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஎல் பார் எஸ்கியூஎல்ல அசைன்மெண்ட் அப்படின்னாவே இந்த ஈக்குவல் டு வராது, ஈக்குவல் டு சிம்பிளுக்கு முன்னாடி ஒரு கோலன் வரும். இந்த மாதிரி ஒரு கோலன் ஆப்ரேட்டர் வந்து அசைன்மெண்ட் சாரி இனிஷியலைசேஷன் ஒரு அசைன்மெண்ட்டுங்கிற இடத்துல வரும். அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸும் நம்ம வந்து இந்த டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காம்போசிட் கலெக்ஷன் டைப்ஸும் வேரியபிள்ஸும் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். சிண்டாக்ஸ், திஸ் இஸ் கால்ட் அஸ் சிண்டாக்ஸ். டிக்ளேர் கீவேர்ட், ஐடென்டிஃபையர் நேம் என்ன, வேரியபிள் நேம் என்ன, கான்ஸ்டன்டா இருக்குதா கான்ஸ்டன்ட், அண்ட் டேட்டா டைப் அது என்ன டேட்டா டைப், அண்ட் நாட் நல், நாட் நல்லா கொடுக்குறோமா இல்லை டிஃபால்ட் ஒரு வேல்யூ இதுதான் இருக்குன்னு கொடுக்குறோம், இது எல்லாமே ஆப்ஷனல். ஸோ டிக்ளேர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் டிக்ளரேஷன் செக்ஷனுக்குள்ள இந்த ஐடென்டிஃபையர் நேமை கொடுக்குறீங்க, டேட்டா டைப் கொடுக்குறீங்க வித் சைன்ஸ் ஃபாலோட் பை ஒரு செமிகோலன். ஸோ இது எல்லாமே வந்து வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணிக்கலாம், கான்ஸ்டன்ட்டையும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால இந்த கான்ஸ்டன்ட்டை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஈஸியர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக இஃப் இட் இஸ் ஐடென்டிஃபையர் அதாவது வேரியபிளாக இருந்துச்சுன்னா விங்கிற ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுவே கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா கேரக்டருங்கிற ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ். பாருங்கள் வேரியபிள் அண்டர்ஸ்கோர் நம்பர் நம்பர் 2 கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து வேரியபிளோட நேம், டேட்டா டைப் நம்பர், சைஸ் 2. இது அதே மாதிரி கவுண்ட் வேரியபிள் நேம், டேட்டா டைப், சைஸ் இந்த இடத்துல வந்து அசைன் பண்ணியிருக்கோம். கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 அசைன் பண்ணியிருக்கோம், அதுதான் இந்த மாதிரி ஈக்குவல் டு அப்படிங்கிறதுக்கு கோலன் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கோம். இங்கே வந்து டிஃபால்ட் ஒரு வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அது வந்து இந்த ஸ்டேட்டுக்கு அசைன் ஆகும்.
அதே மாதிரி பை அப்படிங்கறதப்போ கான்ஸ்டன்ட் நம்பர் கான்ஸ்டன்ட்டா ஒரு வேரியபிள் பைக்கு அசைன் பண்ண வேல்யூ என்னன்னா 3.14 இந்த மாதிரி நீங்க ப்ரிஃபிக்ஸ் பண்ணி வேரியபிள்ஸையும் கான்ஸ்டன்ட்ஸையும் வி கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஸோ நெக்ஸ்ட் கம் த ஆங்கர் டிக்ளரேஷன். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த டாபிக்கோட we will stop anchor declaration and next topic one next class la paakalam.